புற்றுநோய் செல்களை அடியோடும் அழிக்கும் கருப்பு எள் எவ்வளவு சாப்பிடணும் தெரியுமா? எள்ளு மிட்டாய், எள்ளு உருண்டை, எள்ளு பொடி, இப்படி பல விதத்துல சின்ன வயசுலேயே எள்ளை அதிகம் விரும்பி சாப்பிட்டிருப்போம். பொதுவாகவே இந்த இனிப்பு வகைகள் நமக்கு ரொம்ப பரிச்சயமான உணவுகளாக அப்போதெல்லாம் இருந்தது. 1 ரூபாய்க்கு 4 எள்ளு உருண்டை சாப்பிட்ட காலம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. ஆனா இதை சாப்பிட்டதுனால வகை வகையான நோய்கள் இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம் சொல்லலாம். இந்த எள்ளுக்குள்ள இவ்வளவு அற்புதங்கள் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க இனி இதை விட்டு வைக்க மாட்டீங்க. முக்கியமாக எள்ளு சாப்பிட்றதுல புற்றுநோய் வராம இருக்குமா? அது மட்டும் இல்லாம புற்றுநோய் வந்தவருக்கும் அது அருமருந்தாக இருக்கும்னு இப்போதைய ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எள்ளு சாப்பிடுவதால பலவித பயன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதாலே எந்த ஒரு பலகாரம் என்றாலும் அதில் கொஞ்சம் எள்ளை நம் முன்னோர்கள் சேர்த்து சமைக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தனர். உதாரணத்துக்கு முறுக்கு, சீடை, ஓட்டவடை, எள்ளு உருண்டை, இப்படி விதவிதமான பண்டகங்களில் எள்ளு சேர்க்கும் பழக்கம் அன்று முதல் இன்று வரை கடைபிடித்து வருகின்றோம். இப்படி பலவித உணவுப் பொருட்களில் எள்ளின் பங்கு இன்றியமையாத ஒன்றாக இருந்து வருகின்றது. எள்ளை உணவில் சேர்த்துக் கொள்வதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அதில் மிக முக்கியமானது புற்றுநோயை எதிர்த்து நிற்பதே. நோய்கள் இல்லாமல் நம்மை வாழ வைக்க ஒரு பிடி எள்ளை போதுமா? இதில் உள்ள எண்ணற்ற கொழுப்பு அமிலங்கள், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் ஏ போன்றவைத்தான் எள்ளின் அத்தனை மகத்துவத்திற்கும் காரணம். அத்துடன் இதை சரியான அளவில் எடுத்துக்கொண்டால் பலன் முழுமையாக கிடைக்குமாம். பெண்கள் தினமும் எள் சாப்பிடுவதால் அவர்களுக்கு பெரிதாக வருகின்ற மார்பக புற்றுநோய் தடுக்கப்படுகிறது. அத்துடன் இரத்த நாளங்களில் புற்றுநோய் செல்கள் வளரவிடாமல் பார்த்து கொள்கிறது என தாய்லாந்து ஆராய்ச்சிகள் கூறப்படுகிறது. மார்பக புற்றுநோய்க்கு மட்டுமின்றி பெருங்குடல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய் போன்றவற்றையும் அது தடுக்கிறது. குடலில் சேர்ந்துள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றி சுத்தமாக வைக்கிறது. எனவே புற்றுநோய் அபாயம் உங்களுக்கு கிடையாது. எந்த எள் அதிக ஆற்றலை கொண்டது என்கிற கேள்விக்கு பதில் கருப்பு எள் தான். எள்ளை பற்றிய பல ஆய்வுகளில் கருப்பு எள் தான் மகத்துவம் பெற்றது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளில் தான் ஊட்டச்சத்துக்களும் தாதுக்களும் அதிகம் இருக்கிறதாம். நீங்கள் எள் சாப்பிடுவதால் இந்த பயனும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கிறது. இதில் இரும்பு சத்து, விட்டமின் BA ஆகியவை நிறைந்து உள்ளதால் இளம் நரையை தடுக்கும். மேலும் முடி உதிர்தல், ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி கிடைக்கும். எள் சாப்பிடுவதால் உடலில் சேர்ந்துள்ள கழிவுகள் எளிதாக வெளியேறி விடுமாம். குறிப்பாக கல்லீரில் உள்ள நச்சுக்களை சுத்தம் செய்து ஆரோக்கியமாக இருக்க வைக்கும். முக்கியமாக செரிமான கோளாறு உள்ளவர்களுக்கு இதை நன்கு உதவும். எள்ளை எவ்வளவு சாப்பிடலாம்? தினமும் 1/2 ஸ்பூன் எள் சாப்பிடுவது சிறந்தது. இதை உணவுடன் சேர்த்து சாப்பிட்டால் நல்லது. குறிப்பாக அரிசி அல்லது ஓட்ஸுடன் சேர்த்து சாப்பிட்டால் பலன் முழுமையாக கிடைக்கும். உடலில் ஏதேனும் நோய்கள் உள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற்று சாப்பிட்டால் நல்லது.